ராஜயோகம். வூம் தத் புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஸ்தோதயான் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ, குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக அண்டமெல்லாம் நிறைந்திருக்கும் ராஜயோக நேயர்களுக்கு ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் திருவோணம் காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை நட்சத்திரம் மற்றும் சரஸ்வதி பூஜை ஆகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த நல்ல காரியங்களும் எதிர்பார எதிர்பாராத ஒரு லாபமான மேன்மையான காரியங்களும் இந்த நாளில் நடந்தேறும் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பூமி வாங்கிறது விற்கிறது சம்மந்தப்பட்ட கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்திரகாளி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிப்படையான ஆசைகளும் அடிப்படையான தேவைகளும் பூர்த்தியாகும் அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகள் உருவாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கும் கௌரவமான வாய்ப்புகளும் பிரபல்யமான ஒரு சூழ்நிலைகளும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை அம்மன் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என் மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட மகரத்தில் இருக்கிறதுனால மகரத்துக்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் வந்து புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய எண்ணங்கள் புதிய புதிய செயல்பாடுகள் உதயமாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாமன கணபதி அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாகவே சிறப்புகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மதிப்பான சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோர்க்கும் நன்மை தரும் எல் விளக்கு சூட்சுமத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மறுவூர் மங்கம்மா அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஹச் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவு மிகுதியாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சில பேருக்கு நல்ல முறையில் நடந்தேறும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய உத்தியோக அல்லது வந்து தொழில் ஸ்தாபனங்கள் வியாபார ஸ்தாபனங்கள் வெகுமதியான வருமானங்களை சந்திக்க முடியும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய புதிய சிந்தனைகளும் பெரிய பெரிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய இலக்கான சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழக்கல் மாரியம்மன் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கும் அந்த நட்புகள் மூலமாக நல்ல நல்ல பயணங்கள் நல்ல நல்ல சிந்தனைகள் நல்ல நல்ல முயற்சிகள் உருவாகும் இந்த நல்ல முயற்சிகளும் நல்ல நட்புகளும் நன்மையான வகையில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வாய்ப்புகளை உண்மையாகவே கொடுக்கும் பொதுவாகவே உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவரையும் பொல்லா வரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சலந்தியம்மன் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜப்ட் ஒய் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசைகளும் பெத்தவங்களுடைய வாழ்த்துக்களும் அதிகரிக்கும் கிட்ட அதாவது அக்கம் பக்கத்தில் கிட்ட அனுசரணையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அக்கம் பக்கத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகள் விலகி சாதாரணமான நட்பான சூழ்நிலைகள் உருவாகும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஹார்ட்வேர்ஸ் உள்ளவர்கள் புதிய கிளைகள் ஆரம்பிக்க முடியும் அற்புதம் மிகுந்த நாளில் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது வழிபாட்டு தெய்வம் சொடலமாட சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சுபகாரியங்களில் நடந்து கொள்ளக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அந்த மாதிரி மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்களை ஒற்றுமையோடு தீட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழ்நிலைகள் அமையும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஸ்தலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் பயணங்கள் மூலமாக பண கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் விவசாய சம்பந்தப்பட்ட பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பழைய பேப்பர் அல்லது பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு புதிய புதிய சமையல் சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யூ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் குதூகலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியான பேச்சுக்களும் உறுதியான நன்மையான முடிவுகளும் உருவாகும் கடந்த காலங்களில் திருமணமாகி கருத்து வேறுபாடுகளால் இணக்கமில்லாத சூழ்நிலைகளால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கிற பகவதி அம்மன் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்து கே மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்லது அந்த ஜென்ம ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் அதாவது கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறது நல்லது இருவருமே ஒருவருக்கொருவர் நேர் பார்வையாக சப்தம பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சமி அதாவது சரி சப்தம பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாளாக பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு பேர் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழப்பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லையம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் ஆறுதலோடும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்